உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ராஜேஷ் எம்சோட டேரக்ஷனில், ஜியான் விக்ரம் நடிப்பில், கமலஹாசன் ப்ரொடக்ஷனில் கடாரம் கொண்டான் அப்படின்ற படத்துக்கான டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆனிச்சுங்க. ஸோ இப்போ இந்த படத்துக்கான செகண்ட் லுக்கை பார்த்தீங்கன்னா நியூ இயரை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நியூ இயருக்கு மூணு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான செகண்ட் லுக் மற்றும் இந்த படத்துலேருந்து ஒரு மேஜிவான அப்டேட்டை படக்குழுவினர் தந்துட்டாங்க அப்படிதாங்க சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ இந்த படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்துக்கான செகண்ட் லுக் மற்றும் இந்த படத்துக்கான ஒரு அஃபிஷியல் அப்டேட்டை தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க படக்குழுவினர். இப்போ நியூ இயருக்கு மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் நடிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் பியர்டு, ஒயிட் மீசு, ஒயிட் ஹேர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு வேறு லெவல் கிளாஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்பில், அதாவது மலேசியன் போலீஸாக நடிக்கிறாரு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லுக் நமக்கு ரீவீல் பண்ணுது. ஸோ இதில் செகண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா திரும்பி நின்று சைடில் பார்க்குற மாதிரியான ஒரு போஸ்ட் இருக்குது. பின்னாடி டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா போலீஸ் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கு, அதுவும் POLIS அப்படின்னு எழுதிருக்கிறத பார்த்தா இது மலேசியன் ஸ்டைல் போலீஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான டீசர் பார்த்தீங்கன்னா January 15 ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ January 15 இந்த கடான் கொண்டான் படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க படக்குழுவினர். ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. நியூ இயர்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நியூ இயர்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கு திடீர் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே இந்த படத்துக்கான செகண்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது ஸோ கண்டிப்பாக சியான் விக்ரம் ஃபேன்ஸுக்கு இந்த செகண்ட் லுக் ஒரு செம்ம ட்ரீட்டாக இருக்குது அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாதுங்க. சரி, நீங்கள் இந்த படத்தை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் January 15 பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகுது, அதை பார்க்க எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் No. 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.